ஸ்ரீ விஷ்ணு பகவான் பல அவதாரங்கள் எடுத்து புரிந்த லீலைகளின் தொகுப்புத்தான் விஷ்ணு புராணம். இந்த பூலோகத்திற்கு எப்பொழுதெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவான் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தை ஆபத்திலிருந்து காத்து வருகின்றார். அப்படி ஒரு அவதாரத்தின் கதைதான் இது. பகவான் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கும் பால்கடலில் உள்ள இரு துவாரபாலகர்களின் கதைதான் இது. அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். என்ன தைரியம் தான் இந்த தேரை நிறுத்துவ? நான் தான் விஜயன். என் பேரு ஜெயன். நாங்க ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்தை காவல் காக்குறவங்க. எங்க அனுமதி இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. நீங்க இங்க இருந்து போங்க. நாங்க யாருன்னு தெரியாம பேசுறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க உள்ள போக கூடாது. நீங்க எங்களை அவமானப்படுத்திட்டீங்க, உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால நீங்க மூன்று முறை பூலோகத்துல பிறந்தே ஆகணும். மூன்று முறையும் நீங்க பூலோகத்துல அரக்கனாவே பிறக்க போறீங்க. நீங்க காவல் காக்கிற விஷ்ணு பகவானுக்கே எதிரியா பிறக்க போறீங்க. வைகுண்டத்துக்கு காவலாளியா இருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு அகம்பாவமா பேசுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த சாபம். நீங்க மகாவிஷ்ணுவுக்கு எதிரியா மூணு பிறவி எடுப்பீங்க. மகாவிஷ்ணு மாறி மாறி அவதாரம் எடுத்து உங்க ரெண்டு பேரையும் கொல்லுவாரு. இந்த சாபத்தை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். எங்க ரெண்டு பேரையும் இப்படி சபிக்கிறீங்களே, நீங்க யாரு? நாங்கள் மகாவிஷ்ணுவின் புதல்வர்கள். இந்த சாபத்தின் விளைவாக இருவரும் பூமியில் மனிதர்களாக பிறக்க நேரிட்டது. முதல் பிறவியில் அவர்கள் அரக்கர் குலத்தில் இரண்யாட்சகன் மற்றும் ஹிரண்யகசிபு என்ற பெயர் கொண்ட சகோதரர்களாக பிறந்தனர். சாபத்திற்கேற்றபடி இருவரும் மகாவிஷ்ணுவின் பரம எதிரிகளாக விளங்கினர். மகாவிஷ்ணுவை வணங்கும் அனைவரையும் கொன்று குவித்தனர். தவ முனிவர்களையும் மற்றவர்களையும் கொடிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கினர். இவர்களை கண்டாலே அனைவரும் அஞ்சி நடுங்கினர். மனிதர்கள் இவர்களை கண்டாலே அஞ்சி ஓடினர். ஒரு வழியாக மகாவிஷ்ணு இரண்யாட்சகனை வதம் செய்வதற்காக பன்றியின் உருவெடுத்து வராக அவதாரம் எடுக்க முடிவெடுத்தார். கோயில்களே இருக்க கூடாது. Swaha, swaha,
உலகத்துக்கு அதிபதி யாருன்னு சொல்லு. மகாவிஷ்ணு அவர் தான் மூன்று உலகத்திற்கும் அதிபதியே. முடிஞ்ச அவன் வந்து உன்னை காப்பாற்ற சொல்லு. தேவர்களுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்க? ஓடுங்க ஓடுங்க, நம்மள அவங்க கொண்டுடுவாங்க. வாங்க வாங்க, நம்மள ஓடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. அங்கே பாருங்கள், அரக்கர்கள் ஓடுகிறார்கள். விடாதீர்கள். எல்லா அரக்கரையும் கொண்டுட்டு வா. இப்படியே தேவர்களை விட்டுட்டு அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க. அரக்கர் குலமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அவங்களை எதுக்க எனக்கு அதிகமான சக்தி வேணும். நான் இந்த மூ உலகையும் அடக்கி ஆளணும்னா அதிகமான சக்தி எனக்கு வேணும். அந்த விஷ்ணுவை விட அதிகமான சக்தி எனக்கு வேணும். நான் மாயமா மறைகிற சக்தி வேணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தனக்கு மேலும் சக்திகள் வேண்டி அடர்ந்த காடுகள் நிறைந்த மந்திராச்சலம் மலைத்தொடரில் கடுமையான தவத்தில் இரண்யகசிப்பு ஈடுபட்டான். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய. இரவு பகல் பாராது கொடிய வன விலங்குகளை கண்டு அஞ்சாமல் கடும் தவத்தில் ஈடுபட்டான் ஹிரண்யகசிபு. பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. இப்படியாக பல நாட்களும் மாதங்களும் உருண்டோடின. ஆயினும் ஹிரண்யகசிபு எதை பற்றியும் கவலைப்படாமல் தவம் இருந்தார். சீரும் காற்றிலும் கொட்டும் மழையிலும் கடும் பனியிலும் அயராது தவம் புரிந்தார். ஒரு மலைக்கு நிகராக நின்று தவம் புரிந்தார். அங்க பாருங்க, இரண்யகசிபு தவம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அரக்கர்கள் யாருமே மக்களை தொந்தரவு பண்றதே இல்ல. ஆமா, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். அரக்கர்களையும் அவங்க மாளிகையும் அடியோட தரமட்டமா ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க? இரண்யகசிபு திரும்ப ராஜ்யத்துக்கு வந்தா அவங்கிட்ட நிறைய சக்தி இருக்கும். ஆனா நம்மளை எதிர்க்கிறதுக்கு எந்த படையுமே இருக்காது. இப்ப நம்ம ராஜா இல்ல, அவங்களை எதிர்க்க முடியாது. ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். நில்லுங்க நில்லுங்க, நான் உங்களோட மனைவி, என்னைய என் குழந்தைய காப்பாத்துங்க. உயிரை நீ எப்படியாவது காப்பாத்திக்க, நான் போறேன். சீக்கிரம் ஓடுங்க. அரக்கர்களை பழிவாங்கும் நோக்கில் தேவர்கள் அவர்கள் மீது படையெடுத்தார்கள். அவர்கள் அனைவரையும் நசுக்கி எரிந்தார்கள். அரக்கர்களால் தேவர்களுக்கு ஈடு கொடுக்க இயலவில்லை. அனைவரும் மடிந்தார்கள். ஆ!
ஹிரண்யகசுபுவின் அரண்மனையை அழிக்க வேண்டி தேவர்களின் தலைவனான இந்திரனை நேரில் வந்தான். அரண்மனையை தகர்த்தெறிந்தான். என் எதிரில் நிற்பது ஹிரண்யகசுபுவின் மனைவியா? அரக்கர் குல தலைவனின் மனைவியா இந்திரனை பார்த்து இப்படி பயப்படுவது? தேவேந்திரா, என்ன தயவு செஞ்சு விட்டுடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இன்னொரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதனால விட்டுடு. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன். முடியாது, நான் இதை அனுமதிக்க மாட்டேன். வாயும் கூட. தேவேந்திரா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அடுத்த மனைவி இப்படி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறியே, இது சரியில்லை. எங்க அரக்கர் குலத்தை சேர்ந்தவங்க கூட இந்த மாதிரி இழிவான செயல செய்ய மாட்டாங்க. தேவேந்திரா, நானும் என் வயித்துல வளர்ற குழந்தையும் உனக்கு எந்த தீங்கும் செய்யலையே. எதுக்காக எங்களை கொல்லணும்னு நினைக்கிற தேவேந்திரா? நீ செஞ்ச ஒரே தவறு ஹிரண்யகசிபுவோட வாரிசம் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிறதான். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் குழந்தை பிறந்த உடனே நான் அழிக்க போறேன். வேண்டாம், என் குழந்தைய ஒண்ணும் செஞ்சிடாத. தயவு செஞ்சு என் குழந்தைய கொண்டுடாத. வேண்டாம். நாராயண நாராயண. வணக்கம் நாரதரே. தேவேந்திரா, அடுத்தவர்களின் மனைவியை அபகரிக்க கூடாது. நீ செய்யும் செயல் நல்லதா இல்ல, இதை தயவு செய்து மறந்துவிடு. நாராயண நாராயண. நாரதரே, இவள் இரண்யகசுபுவின் மனைவி. அவனுடைய வாரிசை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள். இவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரை என்னுடைய பாதுகாப்பில் தான் இருப்பாள். நாராயண நாராயண. தேவேந்திரா, குழந்தை பிறந்தவுடன் இவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவாய்? இல்லை, அந்த ஹிரண்யகசுபுவின் வாரிசை ஒரு காலம் நான் விட்டு வைக்க மாட்டேன். குழந்தை பிறந்தவுடன் அதை நான் கொண்டு விடுவேன். அதன் பிறகு நான் அவளை அனுப்பிவிடுவேன். தேவேந்திரா, என் குழந்தையை கொண்டுடாத. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டு. தேவேந்திரா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாராயண நாராயண. தேவேந்திரா, இரண்யகசுபுவிற்கு பிறக்கும் மகன் அவனைப் போலவே இருப்பான் என்று நீ ஏன் அச்சப்படுகிறாய்? இயற்கையின் விதியில் நீ ஏன் குறுக்கிடுகிறாய் தேவேந்திரா? நாராயண நாராயண. நாரதரே, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நாராயண நாராயண. இவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, மகாவிஷ்ணுவால் போற்றி புகழப்படும் ஒரு பக்தன். இவன் பக்தி பல யுகங்களுக்கும் பேசப்படும். அந்த குழந்தை மாறிட பிறவிகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கப் போகிறான். அப்படிப்பட்ட பக்தனை நீ உன் கையால் கொல்ல போகிறாயா? அது பாவச் செயல் அல்லவா? தேவேந்திரா, நீயே சொல். நாராயண நாராயண. நாரதரே, நீங்கள் சொல்வது இப்பொழுது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இந்த பெண்மணியை நான் இப்பொழுதே விட்டுவிடுகிறேன். அவள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். நாராயண நாராயண. அதற்கு பிறகு ஹிரண்யகசுபுவின் மனைவியை நாரதன் தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார். குழந்தாய், உங்களுடைய அரண்மனைகள் எல்லாம் தீக்கிரையாகிவிட்டது மகளே. ஹிரண்யகசிபு தவத்தை முடித்து வரும் வரை நீ இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறாய் மகளே? அரண்மனையில் நீ அனுபவித்த சுகங்கள் எல்லாம் இங்கு கிடைக்காது. இருந்தாலும் மகாவிஷ்ணுவை மனதார பூஜித்து மன அமைதி பெறுவாயாக. நாராயண நாராயண. இதற்கிடையில்
இரண்யகசுபுவின் கடும் தவம் தொடர்கிறது. ஒரு குன்று போல் அசையாமல் அங்கேயே நிற்கின்றான். அவனை சுற்றி ஒரு புற்று உருவாகியிருக்கிறது. நாராயணன் நாராயணன், குழந்தாய் பூவுலகத்திலும் நிறைந்திருப்பவர் அந்த மகாவிஷ்ணு ஒருவர்தான். மகாவிஷ்ணுவை தொழுது மாரிடராய் பிறப்பது நன்று. நாராயண மந்திரம் சால சிறந்தது. நாராயண நாராயண. மகளே, நான் சொல்வதை சற்று கேள். பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மானிட பிறவி. பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்வதால் அதனால்தான் மனிதனுக்கு இறப்பு ஏற்படுகிறது. பிறப்பு இறப்பிலிருந்து அவன் தப்பிக்க வேண்டுமென்றால் நாராயணனை முழு மனதாக வணங்க வேண்டும். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சரணாகதி அடைய வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புகழை நாரதர் சொல்ல சொல்ல ஹிரண்யகசுபுவின் மனைவி கேட்டுக்கொண்டிருந்தாள். நாரதரின் வார்த்தைகள் அவளை மட்டுமல்லாமல் அவள் வயிற்றில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிசுவையும் சென்றடைந்தது. காலச்சக்கரம் சுழன்றது. ஹிரண்யகசுபுவின் கடுந்தவத்திற்கு பிரம்மதேவன் அசையவில்லை. ஆனால் அரக்கனான ஹிரண்யகசுபு விடாமல் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் வலிமையால் அவனது உடல் எரிய ஆரம்பித்தது. கடலும் நதிகளும் கொதித்தன. பிரபஞ்சமே வெப்பமானது. பூமி ஆட ஆரம்பித்தது. உலகமே அழிந்து விடுமோ என நினைக்கின்ற தோற்றம் அளித்தது. வானத்திலிருந்து தீப்பிழம்புகள் கீழே கொட்ட ஆரம்பித்தது. இவ்வளவு கடுமையாக எவர் தவம் புரிந்தாலும் அது நிச்சயம் ஆண்டவன் மனதை குளிர்விக்கும். எழுந்திரு மகனே, உன் தவம் கண்டு மனம் குளிர்ந்தேன். என்ன வரம் வேண்டும்? பிரம்மதேவா, என் உயிருக்கு யாராலையும் மனிதனாலேயோ தேவர்களாலேயோ மிருகங்களாலேயோ அல்லது பறவைகளாலேயோ மரணம் ஏற்படக்கூடாது. எந்த ஆயுதத்தாலும் நான் இறக்கக்கூடாது. ஆயுதம் இல்லாமலும் இறக்கக்கூடாது. இரவிலோ அல்லது பகலிலோ என்னுடைய மரணம் நிகழக்கூடாது. என் மரணம் உள்ளேயோ அல்லது வெளியேயோ ஏற்படக்கூடாது. எனக்கு நீரிலோ அல்லது நிலத்திலோ அல்லது ஆகாயத்திலோ மரணம் ஏற்படக்கூடாது. பிரம்மதேவனே, இந்த மூ உலகங்களையும் அடக்கியாளும் சக்தியை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும். பக்தா, நான் உனக்கு கொடுக்கப் போகும் வரத்தை வைத்து நீ மூ உலகத்தையும் ஆட்டி படைப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, ஒவ்வொரு வரத்திற்கும் எதிர்மறையான பலன் உண்டு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தருகிறேன். ததாஸ்து. விஷ்ணு, இப்போது என் சக்திக்கு நீ பதில் கூற வேண்டும். இனி நீ என் அடிமை.
இனி யாராலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. உன்னை காப்பாற்ற முடியாது. நான் சும்மா விட மாட்டேன். அந்த விஷ்ணுவிற்கும் என்னால் தான் அழிவு. இவைகள் அனைத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த தேவர்களை விடக்கூடாது. அவர்கள் மீது போர் தொடுக்க தயாராகுங்கள். புறப்படுங்கள். ஒரு தேவர்களையும் விடக்கூடாது. அந்த மகாவிஷ்ணுவையும் விடவே கூடாது. புறப்படுங்கள். கசுப்பு தன் மனைவியை நாரதரின் ஆசிரமத்தில் இருந்து தன் அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அவள் தனது முதல் மகனை பெரும் பாக்கியம் அடைந்தாள். வாழ்த்துக்கள் அரசே. நமது மகாராணிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அரசே. என் மகன் என்னை விட திறமைசாலியாக இருப்பான். என்னை எதிர்த்த அந்த தேவர்களை அழித்து பிறகியும் மூ உலகங்களையும் எனது மகன் ஆட்சி புரிவான். அன்பு மகனுக்கு ஒரு நல்ல பெயரை வைக்க வேண்டுமே. ஏதாவது சொல். நல்ல பெயர் கிடைத்ததா சொல். பிரகலாதன். பிரகலாதன், ஆமாம், மிக நல்ல பெயர், மிகவும் அழகிய பெயர். இவன் என்னுடன் இணைந்து மூ உலகங்களையும் ஆட்சி புரிவான். மிகவும் அற்புதமான பெயர் பிரகலாதன். அவர்களை தாக்குங்க. தேவர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க கூடாது.
இன்று முதல் இம்மூ உலகத்திற்கும் அரசன் நான் தான். இனி நான் தான் அதிபதி. எனக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவுமே இல்லை. இன்று முதல் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். இனி நான் தான் உங்களுக்கு கடவுள். நான் தான் கடவுள். என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். எல்லா தேவர்களும் இரண்யகசிபுவிற்கு அடிமையானார்கள். கடவுளுக்கு நிகராக இரண்யகசிபுவை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். கடவுளுக்கு இணையாக அவனை துதி செய்தது இரண்யகசிபுவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் இந்த மகிழ்ச்சியோ சில காலத்திற்குத்தான். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல என்பது அவனுக்கு தெரியாது. கேசவா, இன்னும் எத்தனை காலத்திற்கு நாங்கள் இரண்யகசிபுவின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருப்பது? பரந்தாமா, அந்த அரக்கனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். தேவர்களே, சற்று அமைதியாக இருங்கள். இரண்யகசிபு எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறான். அவனுக்கு முடிவு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். அவன் இப்போது உயிரோடு இருக்கும் காரணமே அவன் பிரம்மதேவரிடமிருந்து பெற்ற வரத்தால்தான். சரியான நேரத்தில் நான் புது அவதாரம் எடுப்பேன். அந்த இரண்யகசிபுவை அழிப்பேன். மாதவா, அந்த நாள் எப்பொழுது வரும்? அவன் எப்பொழுது பிரகலாதனை அழிக்க நினைக்கிறானோ அப்பொழுது நான் தோன்றி அவனை அழிப்பேன். பிரகலாதன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். தன் தாய் வயிற்றில் அவன் இருந்தபொழுது அவன் அறிந்து கொண்ட நல்ல விஷயங்கள் அவனை நல்லவனாக வைத்திருந்தது. பிரகலாதா, சொல் பார்க்கலாம். இந்த மூ உலகத்தையும் அடக்கி ஆண்டு ஆட்சி செய்வது யார்? அந்த மகாவிஷ்ணு. இல்லை, இல்லை மகனே. இம்மூ உலகத்தையும் ஆள்வது நான் தான், உனது தந்தை இரண்யகசிபு. புரிகிறதா? ஆனா தந்தையே, அந்த மகாவிஷ்ணு உங்களுக்குள்ளேயும் இருக்காரே. பிரகலாதா, அந்த விஷ்ணு நம் அரக்கர் குலத்திற்கே எதிரி. சரியான நேரம் வரும் பொழுது உனக்கே அது புரியும் யார் எதிரி என்று. நாளை முதல் நீ ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். சுக்கராச்சாரியார் மகன்களான சுந்த் மற்றும் அர்மக்களிடம் கல்வி கற்க பிரகலாதனை அனுப்பி வைத்தான் இரண்யகசிபு. பிரகலாதனின் மனதில் விஷ்ணுவை பற்றிய நன்மதிப்பு இருப்பதை அவர்களிடம் கூறி அவன் மனதை எப்படியும் மாற்றி தன்னை மூ உலகிற்கும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய சொன்னான். ஆனால் குழந்தை பிரகலாதனின் மனதில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆழமாக குடிகொண்டிருந்தார். அது இரண்யகசிபுவிற்கு தெரியாது. குழந்தைகளே, முதல்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நண்பர்கள் யார், விரோதிகள் யார்னு நாம தெரிஞ்சிக்கணும். புரிஞ்சுதா? ஆனா குருவே, எனக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லையே. குழந்தை, தேவர்கள் தான் அரக்கர்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அவர்களை காப்பாத்துறதே அந்த மகாவிஷ்ணு தான். குருதேவா, மகாவிஷ்ணு இந்த உலகத்தையே காப்பாத்துறவரு. அப்படி இருக்கும்போது
அவர் நமக்கு எப்படி எதிரியா இருக்க முடியும் குருதேவா? பிரகலாதா, உன் மனசுல யார் இப்படி ஒரு விஷ விதைய தூவுனது? மகாவிஷ்ணு தான் நமக்கெல்லாம் எதிரி. இத யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? இல்ல குருதேவா, எனக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுக்கல. அந்த மகாவிஷ்ணு தான் என் உடம்புலையும் என் மனசுலையும் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ திருந்த மாட்டியா? உன்னை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்றத நீ திருப்பி சொல்லு. விஷ்ணுதான் நமக்கு எதிரி, விஷ்ணுதான் நமக்கு எதிரி, விஷ்ணுதான் நமக்கு எதிரி. சொல்லு சொல்லு பிரகலாதா, சொல்லு சொல்லு சொல்லு. அந்த விஷ்ணுதா ஓடி ஒளியிறவன். உங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப பயப்படுவான். அவனை போய் நீ புகழற? உன்னுடைய தந்தை இரண்யகசிபு, அவர்தான் இந்த மூ உலகத்திற்கும் ராஜா. அவரை வணங்காத நீ விஷ்ணுவையா வணங்குற? அவரை வணங்கு, தந்தைய வணங்கு. குரு பிரகலாதனை திறம்பால் அழிக்கின்றார். அவனை மீண்டும் மீண்டும் திட்டுகின்றார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பிரகலாதன் எதற்கும் அஞ்சவில்லை. மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். தான் கோபப்படுவது ஒரு சிறுவனிடமா அல்லது ஒரு கல்லிடமா என்று குருவுக்கே சந்தேகம் வலுத்தது. எனக்கு ஒரு சந்தேகம். உன்ன நம்ம குரு அடிச்சாரே, அப்ப உனக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு வலிக்கல. நம்ம குரு மட்டும் இந்த மாதிரி என்ன அடிச்சிருந்தா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். எங்களை எல்லாம் அடிச்சா ரொம்ப வலிக்கும். உனக்கு எப்படி வலிக்காம இருக்கு பிரகலாதா? இங்க பாத்தீங்களா, இவன் உடம்பெல்லாம் செவந்து இருக்கு. குரு என்ன அடிக்கும் போது நான் அதை பத்தி நினைச்சாதான் எனக்கு வலிக்கும். அந்த நேரத்துல நான் என்னோட கண்ணை மூடிக்கிட்டு என்னோட எண்ணத்தை வேற ஏதாவது விஷயத்துல செலுத்திடுவேன். அதனாலதான் அடி வாங்கும் போது எனக்கு வலியே தெரியல. அப்படி நீ எதை நினைக்கிற? அந்த மகாவிஷ்ணுவதான் என் கண்ணை மூடி அந்த மகாவிஷ்ணுவதான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் தியானத்துல இருக்கிறதால குரு என்னை எப்ப அடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியாது, எப்ப அடிக்கிறத நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியாது. முயற்சி பண்ணா அவரை நாம எதுல வேணும்னாலும் பாக்கலாம். அவர் எல்லா உயிரிலையும் இருக்காரு. என்னால ஏன் அவரை பார்க்க முடியல? முதல்ல நீ அவர்கிட்ட சரணாகதி ஆகணும். அப்பதான் உன்னால அவரை முழுசா பார்க்க முடியும். உன் மனசுல நீ எப்பவுமே அவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நான் சொல்றத திரும்பி சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. பிரகலாதா, நீ மத்த மாணவர்களை நாராயணன் வணங்க சொல்லி தூண்டி விடுறியா? எனக்கு உன்னை நினைச்சாலே ரொம்ப வெறுப்பா இருக்குது பிரகலாதா. தந்தையோட மிகப்பெரிய எதிரியான மகாவிஷ்ணுவை போய் நீ வணங்குறிய? ஏன் பிரகலாதா? அந்த விஷ்ணு கபட நாடகம் ஆடி உன் பெரியப்பா இரண்யாட்சகனை எப்படி கொன்னான்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? குருதேவா, உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஆனா விஷ்ணு எதுக்காக ஏன் பெரியப்பாவை கொன்னாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன், நிச்சயமா உனக்கு சொல்றேன். அப்பதான் அந்த விஷ்ணு எவ்வளவு மோசக்காரன்னு உனக்கு தெரியும். கவனமா கேள். ஒரு நாள் உன் பெரியப்பா இரண்யாட்சகன் சொர்க்கத்தின் மேல் படையெடுத்த. அவங்களை தாக்குங்க. யாரும் செதறி ஓடாதீங்க. தேவர்கள் அனைவரும் செதறி ஓடினார்கள். எங்கெங்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் ஒளிந்து கொண்டார்கள். ஏ கோழைகளே,
எங்க போய் மறைஞ்சிருக்கீங்க? உங்கள ஒருத்தனு கூட என்னை எதிர்க்கிற தைரியம் இல்லையா? வாங்க வந்து என எதிர்த்து போராடுங்க. ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? விஷ்ணு, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வராக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறது நீதானே. உனக்கு தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேர் எடுத்து வந்து போராடு. வா, வந்து போராடு. வா. புரிஞ்சதா? அந்த விஷ்ணு இப்படித்தான் கபட நாடகம் ஆடி உங்க பெரியப்பாவை கொன்னாரு. இப்படி ஒரு மோசமான விஷ்ணுவையா நீ வணங்க போற? குருதேவா, என்னை யாராவது அழிக்கவோ இல்ல தண்டிக்கவோ நினைச்சாங்கன்னா என் அப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இந்த சகல உலகத்தையும் காப்பாத்துற மகா விஷ்ணு அவரோட பக்தர்களை யாராவது தொந்தரவு பண்ணா அவங்களை கண்டிப்பா தண்டிக்காம விடவே மாட்டாரு. மகாவிஷ்ணு என் பெரியப்பாவை கொலை பண்ணல, அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. அதனாலதான் அவர் அப்படி பண்ணாரு. குருதேவா, பிரகலாதா, நீ ரொம்ப மோசமானவ. உன்னை திருத்தவே முடியாது. என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. குருதேவா, நான் உங்க மனசு புண்படும்படி ஏதாவது செஞ்சிட்டேனா என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட நான் பேசுறது வீண் முயற்சி. இத பாருங்க பசங்களா, நீங்களும் பிரகலாதனோட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தண்டனைனு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜாக்கிரதையா இருங்க. இப்ப போய் படுங்க. காலச்சக்கரம் சுழன்றது. ஹிரண்யகசிபுவிற்கு தன் மகன் பிரகலாதனை காண வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் அவனை அழைத்து வர உடனடியாக ஆளை அனுப்பி வைத்தான். மூவுலகவேந்தனுக்கு என்னுடைய வணக்கங்கள். வா மகனே. பிரகலாதா, உன்னை பார்த்து எவ்வளவு காலங்களாகிவிட்டது. உன்னை இதுவரை காணாமல் நான் துவண்டு விட்டேன் மகனே, துவண்டு விட்டேன். பணிவான வணக்கங்கள் தந்தையே. பிரகலாதா, அன்பு மகனே, நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மகனே, உனது குருநாதர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் சொல், சொல். வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான கடமை என்ன, பதில் கூறு. தந்தையே, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளோட கடமையும் அந்த மகாவிஷ்ணுவோட பேரை அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் மகனுக்கு நீ கற்றுக் கொடுத்ததா? என் எதிரியை புகழ்ந்து பேசுகிறான், இதுதான் நீ கற்றுக் கொடுத்த லட்சணமா? மன்னிக்கணும் அரசே, தங்கள் அன்பு மகன் சொல்றதையெல்லாம் நான் கத்துக் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். என் ஆசிரமத்துல இருக்கிற
எல்லா குழந்தைகளும் நான் சொல்றபடிதான் கேட்கிறாங்க. ஆனா பிரகலாதன் மட்டும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டுமே செய்யறான். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான். என தருமை மகனே, என் மனதை நீ புண்படுத்தி விட்டாயா? சொல் சொல், இதெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை யார் முழு மனசோட வணங்குறாங்களோ ஞானங்கிறது அவங்களுக்கு தானாவே வந்துடும் தந்தையே. நீங்களும் அந்த மகா விஷ்ணுவை முழு மனசோட வணங்கினீங்கன்னா நாம எல்லாருமே எப்பவும் சந்தோஷமா வாழலாம் தந்தையே. இதோ பார் பிரகலாதா, உன் மனதில் உள்ள அந்த விஷ்ணுவை நான் விரட்டி அடிப்பேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மகா விஷ்ணுவை என் மனசுல இருந்தும் என் நினைவுல இருந்தும் உங்களால எடுக்கவே முடியாது. இதோ பார் பிரகலாதா, உன்னை கொன்று உன் மனதில் உள்ள அந்த விஷ்ணுவை ஒரேடியாக அழிக்கிறேன். இப்பொழுதே அழிக்கிறேன். மகாராஜா, நீங்க என்ன காரியம் செய்யறீங்க? இவன் நம்ம குழந்தை, உங்க மகனை நீங்களே கொல்லலாமா? இவன் நிச்சயமாக எனது மகனாக இருக்க முடியாது. இல்லை, எனது எதிரியே என் மகன் வடிவில் வந்திருக்கின்றான். என் எதிரியை நான் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். இனி இவன் இருக்கக்கூடாது, இவன் இறக்க வேண்டும். இவனை இழுத்துச் செல்லுங்கள். நமது அரக்க குல குழந்தைகள் முன்பாக இவன் தலையை அறுத்தெறியுங்கள். எந்த குழந்தையும் விஷ்ணுவை பற்றி பேசக்கூடாது. அரசே, கருணை காட்டுங்க, அவன் சின்ன பையன், தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. பிரகலாதா, சாக போறியே, பயமா இல்லையா? அந்த மகா விஷ்ணுவோட ஞாபகத்தை ஜெபிக்கிறது தான் என்னோட கடமை. எங்க கடமை என்னன்னா, உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான். ரொம்ப நல்லது. அப்ப உங்க கடமையை நீங்க செய்யுங்க, நான் என்னோட கடமையை செய்ய ஆரம்பிக்க போறேன். எனக்கு ஆபத்து வந்து சேரும். அவனை அழிச்சிடுங்க. Yeah.
விஷப்பாம்புகளை வச்சு கடிக்க வைங்க. அவன் மேல யானை கூட்டத்தை ஏவி விடுங்க. அவன் சாகர வர யானைங்க நசுக்கட்டும். கால விஷத்தை விட கொடிய விஷத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அவனை அழிச்சிடுங்க. சீக்கிரம் ஹிரண்யகசுபுவும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து பிரகலாதனை கொல்ல பழி வழிகளிலும் முயன்று தோற்றார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணையால் அவன் பிழைத்துக் கொண்டான். அப்படியும் ஹிரண்யகசிபுவிற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமை புரியவில்லை. ஆத்திரம் அவன் கண்களை மறைத்தது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார். அப்பொழுது அவனுக்கு அவனுடைய சகோதரி கோலிகாவின் நினைவு வந்தது. என்னது, கொடிய விஷம் கூட அவன் முதட்ல பட்ட அமிர்தமா மாறிடுது. நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய சக்தி பிரகலாதனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எந்த சக்தியாலையும் பிரகலாதனை அழிக்க முடியாதா? ஆனா ஒரே ஒரு சக்தி இருக்கு, ஹோலிகா. ஹோலிகா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்த சகோதரியே, உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்வாயா சகோதரி?
நான் என்ன செய்ய வேண்டும்? ஹோலிகா, என் அருமை சகோதரியே, நெருப்பு தீண்ட முடியாத ஒரு ஆடை உன்னிடம் இருக்கிறதல்லவா? அந்த ஆடையை நீ நிச்சயம் அணிய வேண்டிய சரியான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அணிவாயா? அதை அணிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சகோதரியே. அந்த சக்தியை வைத்து நான் யாரை காப்பாற்ற வேண்டும்? நீ யாரையும் காப்பாற்ற வேண்டாம். ஆனால் நீ அந்த சக்தியை வைத்துக் கொண்டு ஒருவனை அழிக்க வேண்டும். என் எதிரி பிரகலாதனை அழிக்க வேண்டும். அண்ணா, நீ பிரகலாதனை கொல்ல துடிப்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. அவனுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது. அண்ணா, தயவு செய்து நீ திரும்பவும் யோசித்து பார். என்ன இருந்தாலும் அவன் உன் மகன் அல்லவா? இல்ல ஹோலிகா, அவனை என்னோட மகன்னு சொல்லாத, சொல்லவே சொல்லாத. நம்ம குடும்ப மானத்தையும் என் பேரையும் கெடுக்க வந்தவன் அவன் இருக்க கூடாது. ஒன்னு சொல்றேன், நான் உன்னை கூப்பிட்டது எனக்கு புத்தி சொல்ல இல்ல. அந்த பிரகலாதனை கொல்றதுதான் என் வாழ்க்கை லட்சியம். அவனை அழிக்கணும். செய்வியா? சரி அண்ணா, நான் உனக்கு உதவ தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஹிரண்யகசிபு ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருந்தான். இந்த முறை விஷ்ணுவின் எந்த வித்தையும் பிரகலாதனை காப்பாற்ற முடியாது. அரண்மனை வளாகத்தில் மிகப்பெரிய சிதையை ஏற்பாடு செய்திருந்தான். எந்த தெய்வ சக்தியும் அந்த அரண்மனையின் சுவர்களை ஊடுருவ முடியாது. ஆதலால் மகாவிஷ்ணுவால் அங்கு வர இயலாது என ஹிரண்யகசிபு நம்பினான். அதை நினைத்து மன நிறைவடைந்தான். ஹோலிகா பிரகலாதனோடு அங்கு வருகிறாள். அவள் தீயால் தீண்ட முடியாத ஆடை அணிந்திருக்கின்றாள். வழக்கம் போல பிரகலாதன் மகாவிஷ்ணு நாமத்தை ஜபித்தபடி அமைதியாக இருக்கின்றான். அங்கு நடுவில் தன் மடியில் பிரகலாதனை அணைத்தபடி ஹோலிகா அமர்கிறாள். இரண்யகசிபு சிப்பாயிடம் ஆணையிடுகின்றான் சிதையை மூட்டும்படி. கொளுத்துங்க. மகாவிஷ்ணு இந்த முறையும் பிரகலாதனை காப்பாற்றினார். ஹோலிகா எரிந்து சாம்பலானாள். ஆனால் பிரகலாதனுக்கு ஒன்றுமாகவில்லை. ஹோலிகாவின் நினைவாகத்தான் வருடா வருடம் மக்கள் சிதையை பொழுத்தி வண்ணப் பொடிகள் தூவி ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். விஷ்ணுவின் ஆட்சி அங்கே வந்தது. நெடுங்காலம் சென்று பிரகலா பிறந்தாரே. நாரதரின் மூலம் உண்மை கற்றாரே. நெடும் காலம் சென்று பிரகலா பிறந்தாரே.
எனக்கு நல்லவை அனைத்தையும் நன்றாய் கற்று கொடுத்தாரே. குழந்தையும் நன்றாய் கற்று தேர்ந்து தெய்வ பக்தியாய் இருந்ததே. ஆசான் அவனை திருத்தும் போது அனைத்தையும் குழந்தை பொறுத்ததே. விஷ்ணு அவனில் இருக்கும் போது அவன் தனியாய் இல்லையே. கயவர்கள் கூட்டம் திட்டம் தீட்டி அவனை கொல்ல பார்த்தனரே. நச்சு பாம்பை அவனிடம் விட்டு அவனை தீண்ட செய்தனரே. துன்பம் அவனை சூழ்ந்த போதும் விஷ்ணு விஷ்ணு என்றானே. இந்த சம்பவத்திற்கு பிறகு இரண்யகசிபு உறக்கத்தை தொலைத்தான். ஓர் இரவு திடீரென்று அவன் விழித்தான். விஷ்ணு, கோழையே, நீ எங்க ஒளிஞ்சிருக்க? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட நேரடியா போராடு. என் மகனை எனக்கு எதிராக தூண்டிவிட்டு நீ ஒரு கோழங்கிறத நிரூபிச்சுக்கிற. ஏ விஷ்ணு, நீ கோழ, நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை அழிக்காம விட மாட்டேன். உன்னோட மாய வித்தைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். விஷ்ணு மோசக்காரனே, தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. என்னை யாராலையும் கொல்ல முடியாது, நான் சிரஞ்சீவி. எனக்கு மரணம் கிடையாது, நான் சிரஞ்சீவி. உன்னாலையும் என்ன அழிக்க முடியாது. எனக்கு மரணம் கிடையாது, நான் சிரஞ்சீவி. பிரகலாதா, மூ உலகத்திலையும் என் பேரை கேட்டா நடுங்கிறாங்க. யாருக்கு என்னை எதிர்க்கவோ போரிடவோ தைரியம் கிடையாது. நான் ரொம்ப சுலபமா எதிரிகளை வீழ்த்திடுவேன். சரி, ஒரு விஷயம் சொல்ல, நான் உன்னை கொல்ல செஞ்ச சதி அத்தனையும் நீ உடைச்சுக்கிட்டு வந்தியா? அந்த சக்தி உனக்கு எங்கேருந்து வந்தது? விளக்கமா சொல்லு, எப்படி சக்தி வந்தது? தந்தையே, எந்த சக்தியும் என்கிட்ட இல்ல. நான் எப்பவும் விஷ்ணு பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தான் எப்பவும் என் கூடவே இருக்காரு. அவர் எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் துணையா இருக்காரு. இந்த மூணு உலகத்தையும் அவர் தான் கட்டி ஆள்றாரு. அந்த பகவான் விஷ்ணுவை நாம எப்பவுமே வணங்கணும்பா. அந்த மகாவிஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காரு. இந்த உலகத்துல அவர் இல்லாத இடமே கிடையாது. நீ சொல்ற அந்த விஷ்ணு எல்லா சக்தியிலையும் எல்லா இடத்திலையும் இருந்தா ஏன் என் கண்ணுக்கு தெரியல? அவன் எங்க இருக்கான்? ஏன் கோழ மாதிரி மறைஞ்சிருக்கான்? ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறான்? அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அவன் வரல. தந்தையே, நீங்க அவரை பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க உங்களோட அகந்தையே விட்டு ஒழிக்கணும். அப்பதான் அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு உங்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாரு. பிரகலாதா, அகந்தங்கிற திரை ஏன் கண்ணை மறைக்கல? அது உன்னோட கண்ணதா சுத்தமா மறைச்சிருக்கு. நீதான சொன்ன அந்த விஷ்ணு எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்காருன்னு. அப்படி நான் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தூண்ல இருப்பானா சொல்லு. அவன் இந்த மூன்று உலகத்தையும் காப்பாத்துவான்னு சொன்னியே, அப்படி நான் அவன் உன்னை காப்பாத்த நிச்சயம் இங்க வருவான் இல்லையா? வருவானா இல்லையா? கண்டிப்பா வருவாரு. சரி, நல்லது, அத நானும் பாக்குறேன். அதோ அங்க தக தக நீ எரியுதே அந்த நெருப்பு தூண், அதை நீ கட்டி பிடிச்சுக்க.
நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா உனக்கு ஒண்ணு ஆக கூடாது பிரகலாதா. நிச்சயமா ஒண்ணு ஆக கூடாது. போ. ஒருவேளை நீ சொன்னது பொய்யா இருந்தா நீ சாம்பலாயிடுவ. போ போ மகனே பிரகலாதா, போ. அத்துழியங்கள் எல்லை மீறி போய்விட்டன. நீ உயிர் வாழப் போவது சிறிது நேரம்தான். உன்னால என்ன கொல்ல முடியாது. நான் மரணம் இல்லாதவன். நான் சிரஞ்சீவி. எனக்கு மரணமே இல்லைன்னு பிரம்மாவே வரம் கொடுத்திருக்காரு. அது உனக்கு தெரியுமா தெரியல? நான் தெரிஞ்சிக்க. இரண்யகசிப்பு, அந்த வரத்தை நன்றாக யோசித்துப்பார். சரி, யோசிக்கிறேன். எனக்கு மரணம் மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ பறவையாலேயோ மிருகத்தாலேயோ ஏற்படாது. நிச்சயம் ஏற்படாது. இப்பொழுது நன்றாக என்னை உற்றுப்பார். நான் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. நான் தேவர்களில் ஒருவனும் இல்லை, பறவையும் இல்லை. எனக்கு ஆகாயத்திலேயோ இல்ல நீர்லயோ இல்ல நிலத்திலேயோ மரணம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, எனக்கு வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியேயோ மரணம் ஏற்படாது. வீட்டுக்கு வெளியிலேயோ இல்ல, இது நிலவாசப்படி. என்ன இரவிலோ பகலிலோ கொல்ல முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க. இது பகல் நேரமும் இல்ல, இரவு நேரமும் இல்ல, இது அந்தி சாயும் நேரம்.
இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட நேரம். என்ன, யாராலையும் ஆயுதம் இல்லாமலோ ஆயுதத்தோடையும் கொல்ல முடியாது. நீ சொல்றது சரிதான். உன்னை எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல போறதில்ல. நான் உன்னை என் விரல் நகங்களால தான் கொல்ல போறேன். இரண்யகசிபு, பிரம்மன் உனக்கு கொடுத்த வரத்தை நான் மீற போறதில்ல. உன்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கு மரணம் என் கையால் தான். அழிந்தாய். பிரம்மதேவன் ஹிரண்யகசிபுவிற்கு கொடுத்த வரத்தை எந்த வகையிலும் மீறாமல் மகாவிஷ்ணு அவனை வதம் செய்தார். ஹிரண்யகசிபுவை வதம் செய்த பின்னும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. பல அரக்கர்களையும் வதம் புரிந்தார். அவரின் இந்த கோர தாண்டவத்தை கண்ட தேவர்கள் அச்சமடைந்தனர். செய்வதறியாது உதவி நாடி நேரடியாக ஸ்ரீ லக்ஷ்மியிடம் ஓடினார்கள். ஸ்ரீ லக்ஷ்மியை காண தேவர்கள் அனைவரும் வைகுண்டம் சென்றார்கள். தாய், உங்களால் மட்டும்தான் மகாவிஷ்ணுவின் கோபத்தை தணிக்க முடியும். வேறு யாராலும் முடியாத காரியம் அது. அவர் கோபம் தணியவில்லை என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும். தாயே, கருணை காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள் தாயே. என்னாலும் அவரை சாந்தப்படுத்த முடியாது. அவருடைய பக்தன் அந்த குழந்தை பிரகலாதனால் மட்டும்தான் அவரை சாந்தப்படுத்த முடியும். தேவர்கள் அனைவரும் பிரகலாதனை நோக்கி புறப்பட்டனர். அவன் ஒருவனால் மட்டுமே நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்க முடியும் என்பதை எடுத்துரைத்தனர். நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்குமாறு அவனிடம் வேண்டினர். தனது தந்தையை இழந்த துக்கத்தில் இருந்தாலும் கடமையை நிறைவேற்றுவதற்காக பிரகலாதன் நரசிம்மரின் முன் தம் இரு கரம் கூப்பி நின்றான். பெருமாளே, நீங்க கருணையே வடிவானவர். என் தந்தை செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என் தந்தையோட ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க. பெருமாளே, என் தந்தை உங்களை உதாசீனப்படுத்தினதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். என் தந்தையோட பேச்சை கேட்காம நான் உங்களை வணங்க ஆரம்பிச்சேன். அதை நான் செஞ்ச தப்பு. அதனாலதான் அவர் உங்களை விரோதியா நினைச்சாரு. அந்த வகையில பார்க்கும்போது அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா இருக்கேன். மூ உலகையும் காக்கும் தெய்வமே, எனக்கும் நீங்க என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம். மன்னிக்கப்பட வேண்டியது நான் தான். நீ என்னுடைய பரம பக்தனாக இருந்தும் உன்னை நான் அதிகமாகவே சோதித்து விட்டேன். மன்னித்து விடு. என்னால் தான் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வந்தது. எனது அருமை பக்தனே பிரகலாதா, என்னை மன்னிப்பாயா? பகவானே, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு உங்க மேல என்ன அதிகமான பக்தியை தான் உண்டாக்குச்சு. எனக்கு இந்த பக்தி என்னைக்குமே மாறாம இருக்க அருள் புரியுங்க. பக்தன் பிரகலாதன் வாழ்க வாழ்க! பக்தன் பிரகலாதன் வாழ்க வாழ்க! பக்தன் பிரகலாதன் வாழ்க வாழ்க! பக்தனே,
உனது பக்தியால் எனது மனம் பரவசம் அடைந்து விட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேள். பகவானே, எனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. உங்க மேல நான் வச்சிருக்கிற பக்தி இந்த மூலகத்திலேயே இருக்கிற சுகங்களை விட ரொம்ப அற்புதமானது. என் கண்கள் செஞ்ச பாக்கியம்தான் நான் உங்களை நேரா பார்க்க முடிஞ்சது. உங்க கருணை என் மேல இருந்தா அதுவே எனக்கு போதும். பிரகலாதா, இந்த சிறு வயதிலேயே ஒரு ஞானிக்கு ஒப்பாக நீ பேசுகிறாய். இருந்தாலும் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க விரும்புகிறேன். பகவானே, என் தந்தை இதுவரைக்கும் செஞ்ச எல்லா தவறுகளையும் நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவர் உயிரோட இருக்கும் போது உங்க மகிமையை தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டாரு. அவர் எப்பவும் உங்க காலடியிலே இருக்கணும் பகவானே. பிரகலாதா, உன்னை போன்ற மகனை பெற்றெடுத்த தந்தைக்கு மரணத்திற்கு பின் பாவங்கள் தொடராது மகனே, தொடராது. இப்பொழுது இந்த ராஜ்யத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் கடமைகளை ஆற்று. ராஜ்ய பரிபாலனம் சீராக நடக்கட்டும். பிரகலாதா, நான் சொன்னதை மறந்து விடாதே. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய். நீங்க சொன்னபடியே செய்யும் பகவானே. தேவர்களே, நீங்க எல்லாரும் என்னோட தந்தையால ரொம்பவே துன்பப்பட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் தந்தையுடைய பாவத்தையும் மன்னிச்சு அவருக்கு நீங்க மோட்சத்தை கொடுக்கணும். அப்படியே ஆகட்டும் மகனே. நீ சென்று உன் தந்தையின் அந்திம காரியங்களை செய். அதுதான் சிறந்தது. நீ உன் கடமையை செய். அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். தன் தந்தையின் அந்திம கிரியைகளை முடித்த பிறகு ஒரு நல்ல நாளில் பிரகலாதனுக்கு முடிசூட்டப்பட்டது. அவனது பக்தியை மெச்சி மகாவிஷ்ணு அவனுக்காக ஒரு அவதாரமே எடுத்தார். பிரகலாதனால் இந்த உலகில் ஹிரண்யகசிபு போன்ற அரக்கர்கள் ஒழிந்தார்கள். அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் பிரகலாதன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக திகழ்ந்தான். கடவுளுக்கு தன் பக்தர்களிடையே பேதமில்லை என்பதை எடுத்துக்காட்டாகவே இது திகழ்கிறது. முடிசூடப்பட்ட பிரகலாதன் பக்தியை மேலும் வளர்த்து கொண்டான். செழிப்பான ஆட்சி நடத்தி வந்தான். அனைவரும் அவனை போற்றி புகழ்ந்தார்கள். முதல் பிறவியில் அரக்கர் குலத்தில் பிறந்தது போலவே இரண்டாம் பிறவியிலும் அரக்கர் குலத்தில் பிறந்தார்கள் ஜெயனும் விஜயனும். அடுத்த பிறவியிலும் அவர்கள் அரக்கர் குலத்திலே பிறந்தார்கள். அவர்கள்தான் ராவணன் மற்றும் கும்பகர்ணன் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கடுத்த மூன்றாவது பிறவியில் ஜெயனும் விஜயனும் சிசுபாலன் என்றும் தண்டவக்ரன் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அவர்களை வதம் புரிந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனான பிரகலாதனின் கதை இதுதான்.
விஷ்ணுவின் ஆட்சி அங்கே வந்தது. நெடுங்காலம் சென்று பிரகலா பிறந்தாரே, நாரதரின் மூலம் உண்மை கற்றாரே. நெடுங்காலம் சென்று பிரகலா பிறந்தாரே. அவனுக்கு நல்லவை அனைத்தையும் நன்றாய் கற்றுக் கொடுத்தாரே. குழந்தையும் நன்றாய் கற்று தேர்ந்து தெய்வ பக்தியாய் இருந்ததே. ஆசான் அவனை திருத்தும் போது அனைத்தையும் குழந்தை பொறுத்ததே. விஷ்ணு அவனில் இருக்கும் போது அவன் தனியாய் இல்லையே. கயவர்கள் கூட்டம் திட்டம் தீட்டி அவனை கொல்ல பார்த்தனரே. நச்சு பாம்பை அவனிடம் விட்டு அவனை தீண்ட செய்தனரே. துன்பம் அவனை சூழ்ந்த போதும் விஷ்ணு விஷ்ணு என்றானே. நரசிம்மாவதாரம் எடுத்து வந்தார். வரம்பை மீறி தவறு செய்த குழந்தையின் தந்தை கொன்றுவிட்டார். துயர கடலில் மூழ்கிவிட்டார். துக்கத்தை அடக்க முடியாது. முயற்சிகள் செய்து கரையேறத்தான் ஒவ்வொரு மனிதன் நினைக்கின்றார். கடவுளை நினைத்து முயற்சிகள் செய்த வெற்றிகள் அனைத்தும் நிச்சயமே. ஆ